G20 நிதி கட்டமைப்பு பணிக்குழுவின் கூட்டம் சென்னையில் இன்று தொடங்கியது. இந்தியா தலைமை பொறுப்பேற்றுள்ள நிலையில் G20 நாடுகளின் நிதி தொடர்பான இரண்டாவது பணிக்குழு கூட்டம் சென்னையில் தொடங்கியுள்ளது. மத்திய அரசின் முதன்மை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் மற்றும் இங்கிலாந்து நிதித்துறையின் தலைமை பொருளாதார ஆலோசகர் கிளாரி லொம்பாட்டெல்லி இணைந்து இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்துள்ளனர். இதுகுறித்து ஐநா சபையின் வர்த்தகம் மற்றும் வளர்ச்சி மையத்தின் உறுப்பினர் அலெசாண்ட்ரோ பெட்ரிகோ பேசுகையில் இந்த பணிக்குழு கூட்டத்தில் உலக பொருளாதார மாற்றங்கள் மற்றும் பணவீக்க நிலை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். The discussions were about the global economic outlook, and so we had presentations from various international institutions. UNCTAD also made its own statement, and the presentations of all international institutions and ourselves coincided in saying that there are many issues in assessing the global economic prospects. The situation in the global economy has become far more intricate, a mix of financial risks. இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் 29 வெளிநாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் 15 பன்னாட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பின்மை, பருவநிலை மாற்றம் ஆகியவை குறித்து இந்த பணிக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது.